இனிய மாலை வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும். சரிங்களா, இதுவரை நீங்கள் அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது எப்படி சோப் போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது யார் யார் சோப் போட்டால் எப்படி சோப்பு நல்லா நர வரும்னு சொல்லி, அது தண்ணீர் இல்லாத சோப்பு தான் போட்டேன் நண்பர், அதுக்கு நன்றிகள். சரிங்களா, அதோட வந்து இந்த எளிய வாழ்வியல் மருத்துவ கலை தான் நம்மளோட மூதாதாரோட கலை. அதாவது இந்த மருத்துவ உலகம் எதை நோக்கி செல்கிறது என்றது நீங்கள் ரொம்ப அறிந்திருக்கலாம். அதாவது தலைவலிக்கு போனால் வயிற்று கிஸ்கன் பிடிப்பாங்க, வயிற்று வலிக்கு போனால் சிடி ஸ்கேன் பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைய நிலைமை இருக்குது, அதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட அறியாமை தான் முக்கியமான காரணம். நம்மளோட உணவு பழக்கம் இரண்டாவது, அடுத்து நம்மளோட இயற்கையிலேருந்து தவறந்து வாழ்கிறோம். அதாவது எப்படின்னா நம்ம காலையில் எழுந்திருக்கிறது முக்காசு பேர் இப்போ கிடையாது. அதாவது சூரிய உதயத்தையும் சந்திர உதயத்தையும் நம்ம பார்க்குறது ரொம்ப கம்மி. ஏன்னா 12 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் மற்ற தலைவலி வருது. முடிஞ்சாங்க விடிய காலம் எழுக்கிறது இல்லை, அப்புறம் சூரிய உதயத்தை பார்க்கறது கிடையாது. எப்போ நமக்கு ஓய்வு வருதோ அப்போ எழுந்திருக்கிறோம். அதனால் அதாவது இயற்கையிலேருந்து மாறி நம்ம வாழ்கிறோம். அதாவது புகைவண்டி, அதாவது பாலத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும், ஆற்றுல செஞ்சால் அதாவது என்னன்னா நீரில் கலக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இனிய வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, இறைவன் கொடுத்த நல்ல வாழ்க்கை இதுதான் நம்ம முக்கியமான ஒன்று. எனக்கு ரொம்ப மைக்கெல்லாம் பிடித்து பேசுகிறனால ஃப்ரீயாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மைக் பிடித்து பேசுகிறேன். நம்மளுடைய இயற்கை உணவுன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இயற்கை உணவு என்றால் என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியல. அதாவது அடுப்பே இல்லாமல் சமையல் பண்ணுவதுதான். அதுவும் இந்த கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பு எனக்கு இருக்குது. 10 வருடம் முன்னாடியே 500 நபர்களுக்கு அடுப்பே இல்லாமல் இங்கே நம்ம சமையல் செய்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 3 ப்ரோக்ராம் இருக்குது. என்னுடைய பெருமைக்காக சொல்லல, எனக்கே ஒரு அதிசயம். அதான் இந்த துறையில் வந்து திடீரென்று ஒரு 500 நபர்களுக்கு அடுப்பு இல்லாமல் சமைக்கணும், இன்னும் நண்பர்கள் மூலமாக இங்கே வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம். எனக்கே ரொம்ப கொஞ்சம் மலைப்பாக இருந்தது இப்படி செய்கிறது. ஏன்னா நம்ம சிஷ்ய பிள்ளையே கிடையாது, ஒரே இன்ஜினியர் மாதிரி நான் ஒண்டி ஒரு ஆள் தான். இங்கே உள்ள மகளிர் சுயோதவுக்குள்ள லேடிஸ் எல்லாம் வந்து கூட இருந்து அவங்க மூலமாக எல்லாமே செஞ்சு கொடுத்தோம். அதாவது 15 வகையான இயற்கை உணவு செஞ்சு கொடுத்தீங்க. இன்னும் ரொம்ப அந்த பெருமை தேடி தந்த ஒரு கோயம்புத்தூர். இந்த இயற்கை உணவில் அறிவு பண்ண ஒரு பழனி, நான் கற்றுக்கொண்ட இடம் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம். சரிங்களா, ஆமாம், ஆடுதுறை ராமலிங்க ஐயா. இப்போ ஒவ்வொரு ஆசான் மூலமாக இந்த உணவு முறை சொல்லி கொடுத்தாங்க. முதல் ஆசான் என்பது என்னுடைய அம்மா தான், எனக்கு சொல்லிக் கொடுத்த அம்மா தான். ஏன்னா தப்பு தப்பாக செய்யும்போது அடிக்கிறது அப்போ தான். அதுக்கப்புறம் நான் யோகா பயிலும் போது எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததேன் எப்படி ரசம் வைக்கிறேன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வச்ச ரசமே சட்டி எரிஞ்சு புகைஞ்சு போச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு வச்ச ரசமே. சரி, அதை மறைக்க நான் இன்னொரு மேக்கப் போட்டு கடைசியாக ஒரு சட்டி அண்டா நிறைய ஆச்சு ரசம், சாப்பிட முடியாமல் கீழே போட்டேன். அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம சமையலோட சமைக்காமல் சமைப்பது எப்படி, இதுதான் நம்மளோட ஆர்வம் இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து. இப்போ தமிழ்நாடு முழுவதும் எங்களோட மாராஜி குருநாதர் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இது பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு கிராமமாக போய் சொல்லிக் கொடுக்குறோம். அடுப்பு இல்லாமல் சமைப்பது எப்படி, கண்ணீர் இல்லாமல் சமைப்பது எப்படி, கணவன் மனைவி இணைந்து சமைப்பது எப்படி, இதுதான் முக்கியம். ஏன்னா முக்கால் வீட்டில் மனைவி மட்டும் கஷ்டப்படுவாங்க, கணவன் சுமாராக கொண்டிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நடக்கிறது. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறோம், மனைவியும் கணவனையும் ரெண்டு பேரும் இணைந்து செய்யலாம். அப்போ தான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்கான்னு சொன்னாங்க, அது உண்மை. அப்படின்னா தனியாக சமைக்கிறது குழம்புட்டே சமைக்கிறது எல்லாம் கிடையாது, அன்போடு ரொம்ப இனிமையாக ரசித்து சமைக்கும் போது இந்த சமையல் ரொம்ப இனிக்கு. அதுதான் நாங்கள் செய்கிறது, நாங்கள் புதுசாக எதுவுமே செய்யறது கிடையாது. நாங்கள் உள்ளன் போட எனக்கு எங்கள் அம்மா எப்படி கொடுக்குறாங்க அதே மாதிரி நினச்சின்னா எல்லா எங்கே போனாலும் நான் சமையல் பண்ணும்போது எல்லா உயிரும் உயர வேண்டும், இதுதான் என்னுடைய முதல் காரணமாக இருக்கும். இந்த உணவு சாப்பிட்டு அவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேனோ அந்த மாதிரி இந்த உலகம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
கிட்டத்தட்ட 12 வருடகாலமாக எந்த ஒரு மருத்துவமனையும் நாடாமல் இந்த உணவு முறையில் முடிந்தவருக்கு இறைவன் நல்லால், குருவின் நல்லால் என்னோடய அம்மா அப்பா ஆசையோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒன்றும் குறையாக கிடையாது. குறையில்லா வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்காரு எனக்கு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். காரணமே இந்த உணவு முறையும் வாழ்க்கை முறையும் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் போயிடலாம். இப்போ காலையில் நம்ம என்ன மாதிரி இயற்கை ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், முடிஞ்சாலும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதாவது தேங்காய் துருவல், ஒரு மாதுளம் பழம், இரண்டு வாழைப்பழம், இது காலை உணவு எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப எளிமையாக இருக்குது, கஷ்டப்படாமல் செய்யலாம். ஏன்னா தேங்காய் துருவல் மட்டும்தான் கஷ்டம் இருக்குது. தேங்காய் வாழைப்பழம் இறைவன் நமக்கு படைக்கப்பட்ட உணவு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இவனை இறைவன் நம்ம என்ன செய்கிறோம், காலையில் சுட சுட இட்லி, சுட சுட சாம்பார் இட்லி, வேறு என்னென்ன கொடுக்க முடியும், சுட சுடமாக கொடுத்து இந்த மனசை புண்படுத்த வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் தினசரி நம்மளால் இயற்கை உணவு சாப்பிட இயலாது. அதனால் முடிந்த வரைக்கும் மாதத்து ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ தேங்காய் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் இது முக்கியமான உணவு. இதன் கூட ஒவ்வொரு நாளும் பப்பாளி பழமோ மாதுளம் பழமோ ஆப்பிளோ எந்த ஒரு கனி கிடைக்குதோ கனிந்த கனிகள் கனிவுடன் உண்டு மகிழ்ந்தான் இந்த உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் முக்கிய காரணம். அதே மாதிரி மதியம், மதியம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலன்னா அவல் உணவு. அவள் இருக்கும்போது அவள் தேவையில்லை, அவளும் இல்லை என்றால் அவள் மட்டும் இருந்தால் போதும், அவளோடு அன்பாக வாழலாம். அதாவது நம்ம அவள் அவளை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு குசலர் கொடுத்த அவள், அப்போ பிரியாணி கொடுக்கறதுக்கலாம் ஐயா, பிரியாணி கொடுத்து அவள் கொடுத்தாருன்னு தெரியல. ஆனால் அந்த அவள் அவ்வளோ அற்புதமான உணவு. சிறு அவள் ஊற வச்சு அதில் நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் முந்திரி போட்டிங்கன்னா பொங்கல் ரெடியாச்சு. அடுப்பு தேவையில்லை, கேஸ் தேவையில்லை, இதுவுமே தேவை. அற்புதமான பொங்கல் ரெடியாச்சு. அடுத்து எலுமிச்சை சாதம், அதே அவளை ஊற வச்சு எலுமிச்சை சாறும் மஞ்சத்தூளும் கலந்து அதன் மேலே ஊற்றி கிளறினா எலுமிச்சை சாதம் ரெடியாச்சு. நம்ம மேக்கப்புக்கு வறுத்த நிலக்கடலை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் மைல்டாக அழகாக எலுமிச்சை சாதம். அடுத்து தயிர் சாதம், இதே அவளை ஊற வச்சு தேங்காய் பாலில் தயிர் எடுத்து அதெல்லாம் கிளறி சாப்பிட்டிங்கன்னா தயிர் சாதம் ரெடியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம சைடுக்கு ஒரு துவையல் வேணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு துவையல் பண்ணிங்கன்னா ரெடியாச்சு. இப்போ என்னாச்சு, இனிப்பு, புளிப்பு, தயிர் சாதம், இப்போ பொங்கல் ரெடியாச்சு. தை மாதம் பிறக்கிற மாதிரி நம்ம பொங்கல் செஞ்சாங்க. இது கஷ்டம் இல்லாமல் செய்யணும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப ரொம்ப எளிமையானது. முடிஞ்சவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் செய்கிறதுக்கு. இந்த அவள் ஊடுறது தான். இப்போ இனிப்பு அவள் செய்யும்போது சிகப்பு அவள் பயன்படுத்திக்கலாம், எலுமிச்சை சாதம் பண்ணும்போது வெள்ளாவல் பயன்படுத்திக்கலாம், தயிர் சாதத்துக்கு வெள்ளாவல் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் பால் தயிர், அதாவது தேங்காய் பால் நல்லா துருவி மிக்சியில் அடித்து அது பால் எடுத்து அரை மூடி எலுமிச்சை பழம் அதெல்லாம் மேலே சுட்டு வச்சோம்னா 8 மணி நேரம் கழித்து அது தயிராக மாறிடும். ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். காசு கொடுத்து தயிர் வாங்க தேவையில்லை, தேங்காய் இருந்தாலே தயிர் உற்பத்தி கொடுக்கலாம். உங்களை வேகமாக வேணால் 4 மணி நேரம் ஆகும், அது வெயிலில் வைக்கணும், துணி கட்டி வெயிலில் வச்சிங்கன்னா அந்த புளிப்பு இருக்கும். இப்போ நமக்கு என்ன ஆச்சு, காலை உணவு மத்திய உணவு ரெடியாச்சு. இது முடிந்த வரைக்கும் நம்ம செய்து பழகிக்கலாம் சரிங்களா. இதனால் என்ன நன்மைன்னு கேட்கலாம். என்ன நன்மைனா இந்த உயிருள்ள உடலுக்கு உயிருள்ள உணவு தேவை. என்ன, நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது மிகப்பெரிய மாற்றம் உள்ளுக்குள்ளே நிகழும், எடுத்த உடனே எதிர்பார்க்க முடியாது.
அதை படித்து எழுதினவுடனே ரிசல்ட் வராது. கல்யாணம் ஆனவுடனே வளர்ந்துக்கிறாங்க. எல்லாமே வெயிட், அதாவது வெயிட் பண்ணணும். உடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உணவுகள் கொடுக்க 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 உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். முடி வெள்ள ஆகிறது குறையும், முடி உதிர்றது குறையும், தோல் சுருக்கம் உள்ளது குறையும், முகம் வளர்ச்சியாக இருக்கும், மேக்கப் போடாமலே அழகாக இருக்கலாம். இதுதான் முக்கியம். அதான் இன்னைக்கு மேக்கப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 500 செலவுனா அழகு வரும். ஆனால் உணவு சாப்பிட சாப்பிட இளமையிலே இளமையாக இனிமையாக இருக்கலாம். நல்லா ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமாக எந்த மருத்துவ செலவும் கிடையாது. டாக்டர் வீட்டில் போய் கியூ காடுற தேவையில்லை, ஆட்டோ அலையிற தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் இருந்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இது எவ்வளோ செலவு மிச்சம்னா நீங்கள் கணக்கு கூடவோ தெரியும். அதாவது ஒரு மாதத்துக்கு நாங்கள் 2000 மருத்துவ செலவு பண்ணுறோன்னா இந்த உணவு எடுத்துக்கொள்ள இந்த 2000 மிச்சமாகும். கேஸ் சிலிண்டரு ஒரு 10 நாள் தள்ளி போகும். அப்போ நம்ம என்ன சேவிங் தான், இருக்கிற பணத்தை வச்சு நிம்மதியாக ஆரோக்கியமாக இளமையாக மகிழ்ச்சியாக வாழ்றதா இந்த இயற்கை உணவு. கிட்ட நம்மளோட அதாவது ரொம்ப காலமாக இந்த அவல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அதாவது அந்த கேஸ் வரும் முன்னே விறகடுப்பு விறகடுப்புக்கு முன்னாடி ரொம்ப தூரம் நடைமுறையில் போகிறாங்க. அந்த அவலை ஊற வச்சு எடுத்துக்கிறாங்க. அப்போ அங்கே போகும்போது ஒரு வெள்ளை கட்டி இந்த அவலும் சாப்பிடுவாங்க. அதாவது நடைமுறை திருப்பதி போகிறாங்க. இன்றைக்கி தான் எல்லாம் பஸ்ஸில் ட்ரெயினில் விமானத்தில் போகிறாங்க. அந்த காலம் நடந்து போவாங்க. அதாவது எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் நடந்து சென்று பெருமாளை சேவிச்சுக்கிறாங்க. அப்போ நடுவில் எங்கே எங்கேயும் சமைக்க முடியாது ஆளுமை. அப்போ என்ன பண்ணணும், இந்த அவல் தான் உங்களுக்கு உணவாக கிடைக்கும். அவலும் வெள்ளை கட்டி இது சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால இந்த இயற்கை உணவு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதனால இந்த இயற்கை உணவை பயன்படுத்தலாம். இயற்கை உணவை சாப்பிட சாப்பிட என்னன்னா, குளிக்கிறதுக்கு சோப்பு தேவைப்படாது, பல் துளக்க கிரீம் தேவைப்படாது, தலை குளிக்க சீயக்காய் தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. இது சாத்தியமா? சாத்தியம். 10 வருட காலமாக நான் எந்த சோப்பும் பயன்படுத்த கிடையாது. எப்போ இந்த இயற்கை வாழ்வில் நான் வந்தேனோ அந்த சோப்பு வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வாங்கின சோப்பு 12 வருஷம் முன்னாடியே நான் 120 ரூபாய்க்கு சோப்பு வாங்கியிருக்கேன். அவ்வளோ காஸ்ட்லியான சோப்பு. ஏன்னா எவ்வளோ சோப்புட்டாலும் வெள்ளை ஆக மாட்டேங்குது. உடம்புல இருக்கிற எண்ணெய் சத்து போய் சொர சொரன்னு இருக்கும். சோப்பு போட விட்டோடனே உடம்பு ரிஸ்க்கு நல்லா தான் இருக்கும். இப்போ யானெல்லாம் சோப்புறது கிடையாது, நல்லா மகிழ்ச்சியாக இருக்கு. நம்ம சோப்பு போட்டு இதுவுமே நடக்கிற கிடையாது. சோப்பு கம்பெனிக்காரன் மட்டும்தான் வளர்ச்சி அடையாது. சோப்பே எல்லாம் வாழ்வது எளிமையான. இப்போ நம்ம என்ன பண்ண, தேங்காய் துருவணும்ல. அந்த தேங்காய் துருவும் போது அதான் நம்ம வீட்டில் ஒரு தேங்காய் வாங்குவோம், கொஞ்சம் அழுகி போயிருக்கோம். அப்போ இந்த தேங்காய் தூக்கி குப்பை போடுவோம். அது பதிலாக அழுகி போட மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா உள்ள துருவி அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் வேப்பலை போட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அடித்து தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஆயில் பாத் பண்ண மாதிரி ஆகிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும். தேங்காய் இருக்க எண்ணெயும் அந்த சொரச்சொரப்பும் அழுக்கும் போயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு பார்த்து நான் தகவல் சொல்லுங்கள். இது சாத்தியமானு சொல்ல முடியும் சொல்ல. அது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு நாள் வீட்டில் போய் தேங்காய் அரைச்சி குளிச்சுட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா முடி பழு பழு பழிச்சுன்னு இருக்கும். வேப்பாய், சரி வேப்பாயில் கிடைக்கல பரவாயில்ல, தேங்காயும் கருவேப்பிலை சேர்த்து அரைங்க. எல்லா வீட்லேயும் கருவேப்பிலை இருக்கும். அதே மாதிரி பப்பாளி குளியல், ஆப்பிள் குளியல், என்னென்ன பழங்கள் நம்ம நைட்டு சாப்பிட்டு மிச்சம் இருக்கோ அது மறுநாள் பொழுது விடிஞ்சவொடனே நல்லா மிக்சியில் அடித்து தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஆப்பிள் குளியல் பண்ணலாம், பப்பாளி குளியல் பண்ணிக்கலாம், எந்த குளியலும் பண்ணிக்கலாம். இல்லை தோலோட தான் இந்த ஆப்பிள் நம்ம தோலோட சாப்பிட்டுக்கலாம். பப்பாளி என்ன பண்ண, சாப்பிட்டுட்டு தோல் கீழே இருக்குல்ல அந்த தோலை நல்லா முகத்தில் நல்லா பூசிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து நல்லா முகத்தை நல்லா கழுவுங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பப்பாயா ஃபேஷியல் அதுக்கு அழகு கலையில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம எளிமையாக நம்ம வீட்டில் என்னென்ன மிச்சம் வருதோ இது இது நல்லா இனிப்பா வாழைப்பழத்துலாம் தேய்ச்சி குளிக்கலாம். அது சாத்தியம் கம்மி. ஏன்னா வாழைப்பழம் இந்த குளம் வரணும், அதுக்குள்ள பப்பாயை நல்லா குள குளன்னு வரும், நல்லா குழஞ்சி வரும், நல்லா முகத்தில் பூசி வசதியாக இருக்கும். இதை மாதிரி விரலில் அடிபிடிச்சு சமையல் பண்ணும்போது வாழைப்பழத்தை நசுக்கி அந்த கட்டு பட்டு வச்சு கட்டிட்டு அந்த தோலால் கட்டினிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அந்த தோல் ஒட்டிக்கும், ரத்தம் வராது, மருந்தும் போடுத்த. வாழைப்பழத்தை நசுக்கி அது மேலே பேஸ்ட் மாதிரி கட்டினோம், ரத்தம் மருந்து
அதுக்கு மேலே பேண்டேஜ் துணி அந்த தோல் வாழைப்பழ தோல் மேலே கட்டிடுவேன். வாழைப்பழ தோப்பில் நான் சாப்பிட்டுக்கணும். ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு மேலே உள்ள கனிஞ்ச மெழுக்கு நசுக்கி அதில் கையில் கட்டிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டோம்னா அன்னைக்கு பொழுது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு அடிப்பட்ட ரத்தம் காயம் ஒன்றும் ஆகும். ரொம்ப எளிமையான மருத்துவம். இந்த மருந்து கடைக்கும் உடனே ஆசை இருக்கு. நான் சமையல் பண்ணுறவங்க தெரியும், நிறைய பேர் சமையல் வெளியில் பண்ணுறவங்களும் நிறைய இடத்துல ரத்தம் வரும். இப்போ மஞ்சளும் மிளகாப்பொடி வைப்பாங்க சில பேர், சில சமையல்காரங்க மிளகாப்பொடி வச்சு கட்டிட்டாங்கன்னா ரத்தம் கட்டி முடியும். ஏன்னா அந்த டாக்டர்கிட்ட போக முடியாது, இடத்துல சமையல் போக முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அடிபட்டுனா பர்னாலோ இதோ தடவு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் தடவிப்பாங்க. இது நான் செஞ்சு பார்த்ததுதான். எனக்கு நிறைய இடத்துல சமையல் பண்ணும்போது இந்த கையை தூர் தேங்காய் தூவும் போது அறுத்தும் கத்தியால் இருக்குது, புது கத்தி புது இடத்துல போகும்போது அறுத்தும். இப்போ நம்ம திடீர்னு இந்த வாழைப்பழம் இருக்குது நச்சு உள்ளே கட்டி அதார்த்தம் வாழைப்பழம் தோலைச்சு கட்டினேன். ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தோல் ரத்தம் வர நின்று போச்சு, தோலும் நல்லா இணையது வாய்ப்பு நிறைய இருக்குது, ரெண்டு மூணு நாளில் சரியாயிடுச்சு. அதோட இன்னொரு எமர்ஜென்சி மருந்து ஆன்டிபயோட்டிக் மருந்து இருக்குது. எங்கே அடிபட்டுருக்கு அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல யூரியா தெரிச்ச மாதிரி சரிங்களா, உடனடியாக உங்களுக்கு அது சரியாயிடும். உங்களுக்கு எந்த ஒரு நோய்க்கும் யூரின் தெரப்பி ரொம்ப யூஸ்ஆகும். ஆனால் எப்போன்னா இந்த பழங்கள் நிறைய சாப்பிட சாப்பிட தான் உங்களுக்கு அதோட நன்மைகள் உண்டாகும். இப்போ காலைல சேர்த்து புண்ணு, அதுக்கு ஈஸியான மருந்து யூரின் அந்த சேர்த்து புண்ணு மேலே பாஸ் பண்ணுறது. வேப்ப எண்ணெய் தடவுறது நைட்டு தடவுங்கன்னா பொழுது விடியும் போது சேர்த்து புண்ணு ஆறிவிடும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் மருந்தும் தேவைங்க, நமக்குள்ளே இருக்கிறதா. ஆனால் நம்ம கொஞ்சம் அசோசியப்படுவோம் யூரின் நான் பாஸ் பண்ணுறதா. அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல அடிபட்டாலும் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணுவோம். கையில் அடிபட்டாலும் சரி இது அடிபட்டாலும் சரி உடனடியாக பாத்ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த யூரின் இருக்கிற உப்பு என்ன பண்ணால் அந்த அடிப்பட்ட இடத்துல எந்த ஒரு பூச்சி ஒரு கிருமியும் உண்டாகாமல் பார்த்துக்கணும். இது நம்மளோட ஈஸியான யூரின் மருந்து குடிக்கலாம். அது வாய்ப்பு உள்ள மூணு ஆளாக்கு கோயில் பெருமாள் கோயில் தீர்த்தம் மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது நான் குடிச்சிருக்கேன். அதாவது நான் யோகா பயிலும் போது எங்கள் வாத்தியார் சொல்லிட்டு கூடாது நான் யூரின் குளிப்பா நல்லா இருக்குது. சரி காலையில் யாரும் தெரியாமல் மூணு மூணு நாளாக குளிக்கும் போது ஒரு 30 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உடம்புல நம்ம என்ன மாற்றம் இல்லை யூரின் பார்க்கலாம். யூரின் சுகர் இருக்கா, உப்பு இருக்கா, கசப்பு இருக்கா, என்ன இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதான் முதல்ல வர யூரின் விட்டுட்டு நடுவில் வர யூரின், அதாவது யூரின் மூணு பக்கம் பிரிச்சுக்கணும். எடுத்தோன்னே யூரின் கொஞ்சம் சூடாக வரும், அப்புறம் கொஞ்சம் குளிர்ச்சியாக வரும், அப்புறம் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக வரும். முதல் வர யூரின் கொஞ்சம் உப்பாக இருக்கும், ரெண்டாவது வர யூரின் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், மூணாவது வர யூரின் நல்லா ரசம் மாதிரி நடிச்சு குடிச்சுக்கிட்டு மூணு ஆளுக்கு தீர்த்த மாதிரி கழிவு தான். கழிவுலதான் அது மருந்து ஃபார்மா. ஆமா குடிச்சுட்டாங்க. அதாவது முன்னாள் பிரதமர் அதை பத்தி அறிக்கை கொடுத்துருக்காங்க புக்கு. அதாவது யூரின் பத்தி ஒரு புத்தகம் இருக்கு. சர்வரோக நிவாரணி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அறிவியல் தான் நிரூபிச்சிருக்குன்னு கேப்பீங்க. சில விஷயங்கள் நிரூபிக்க முடியாத விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நினைச்சு இசைறமோ அது சக்சஸ்ஃபுல் பண்ணும். நம்ம அதாவது ஒரு அதிருப்தியோட செஞ்சீங்கன்னா அதிருப்தியாக இருக்கும். இந்த மருந்து இந்த நோயை குணப்படுத்தும். அதை எப்படி சொல்லிங்கன்னா ரொம்ப ஜுரத்தோடு போனீங்க, டாக்டர் ஏதாவது மருந்து கொடுத்தாலும் சாட்டுப்பா ஜுரம் சரியாயிருந்தா நீங்கள் மனதளவில் ஜுரம் சரியாயிடும், ஜுரம் சரியாயிடும், ஜுரம் சரியாயிடும். மருந்தோட வேலையோட மனதோட வேலை தான். அதாவது மனசு எப்படி இருக்குதோ அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ஒரு நாள் கவலை ஆரம்பிச்சோன்னா அடுத்த நாள் ஒரு வியாதி வரும். அந்த வியாதிக்கு ஒரு கவலை, அந்த கவலைக்கு ஒரு வியாதி. இப்படி மாறி மாறி கவலையும் வியாதியும் சேரும்போது உடல் தளர்ந்து மனம் தளர்ந்து நாங்கள் நோயாளியாக மாறும். ஈஸியாக ஒரு ஆள் பார்த்து என்னப்பா ஜரமாக இருக்குது 10 முறை கேளுங்க, 2-3 நாள் அவருக்கு ஃபீவர் வந்துடும். மனம்தான் காரணம். நம்முடைய எண்ணங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த வாழ்க்கையில். நீங்கள் கீழே விழுந்து அடிப்பட்ட பிறகு ஒருத்த ஃபோன் பண்ணி கட்டணம் எப்படி இருக்க போய் என்ன சொல்லுவீங்க, ஜியோ அடிப்பட்டுன்னு சொல்லுவீங்க, சொல்லப்படாது. அது மகிழ்ச்சியாக இது சாத்தியமா, சாத்தியம். நாங்கள் ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு விபத்தில் கீழே விழுந்து அடிப்பட்டது, மொத்தமாக சுட்டுட்டு இருந்தது. அப்போ கூட ஃபோன் பண்ண யாருக்கு தகவல் சொல்லலை. மகிழ்ச்சியாக இருந்தது, ஒன்றும் கவலைப்படாதா, நல்லா அமைதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் கொண்டு போன தண்ணியை நானே குடிச்சிட்டு நண்பர் 2 பேர் சேர்ந்து கலப்பி நாங்கள் வீட்டு வந்துச்சிருக்கோம். யாரும் தகவல் சொல்லலை. என்ன போகும்போது சட்டையில கிழிஞ்சு போகுது, பரவாயில்ல நினச்சிருக்கோம், நல்லா காட்டோட போச்சு. எடுத்தோட போய் கத்தாழையும் மஞ்சளும் தடவி மருந்து பண்ணணும். ஓரளவுக்கு சரியாச்சு. டாக்டர் விட்டுலாம் போகத்தில்ல, ஒன்றுமே போகத்தில்ல. அடிப்பட்ட இடத்துல ஆ தைரியம் வேணும். அதோட முக்கியம் தைரியம் தான், மன தைரியம் தான். இந்த நோய் எனக்கு சரியாகும்,
பதட்டமும் பயமும் இருந்துச்சுன்னா நோயா ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. எல்லா பிரச்சனையும் நம்ம இறைவன் சரி பண்ணுவார். நம்பிக்கையை ஃபஸ்ட்டு மனதளவு நம்பிக்கை, அது முன்னோட்டமாக தான் நம்ம இயற்கை உணவு சாப்பிட சொல்லுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு இயற்கை உணவு சாப்பிடுங்களோ எந்த அளவுக்கு உங்களை எந்த நோயும் வராது. நோய் வந்தாலும் நோய் கொடுத்தீங்கன்னா சரியாகும். இப்போ ஃபீவர் வருது, ஏதாவது ஜுரம் வரும்போது என்ன பண்ணணும்னா இதேமாரி சாப்பிடாம ஒரு வாரம் படுத்துக்கணும். படுத்துன்னு ஜுரம் இருந்து சேர்ந்து என்ன உடம்பு சுத்தப்படுத்து. இப்போ நம்ம வீட்டில் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தும் என்ன பண்ணுவோம், உடா உடாலாக போனோம்னா கட்டி வெளியே திருப்பாங்க, வெளியே போய் நெல்லு பார்க்கணும், அதை க்ளீன் பண்ண போகணும். அது மாதிரி இந்த உடம்பு இந்த வயிற்று இந்த கழிவை வெளியே தள்ளும் போது நம்ம ஓய்வு கொடுக்கணும். மீண்டும் மீண்டும் வாய்க்கு தான் நான் அசிச்சிட்டேன், வாய்க்கு என்ன பண்ண கசப்பு வரும், சிக்னல் கொடுக்குது, கசப்பு வெளியே அனுப்புது, இதே உள்ளே அனுப்பா சரக்கு அனுப்பாத, டோர் க்ளாஸ் பண்ணு, நான் உள்ளே க்ளீன் பண்ண போகிறேன். ஆ இவ்வளோ சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஊருக்கு அவ்வளோ தடவுறோம். இப்போ வேறு ஏதாவது மருந்து சாப்பிடுமா, வேறு ஏதாவது சாப்பிடுவோமா, கஞ்சியாக குடிப்போமா, யாவது குடி ஒன்றுமே தேவை, எதுவுமே தேவையில்லை. ரெஸ்ட் நல்லா ஓய்வு கொடுத்தோம்னா அந்த உடல் மீண்டும் புத்துணர்ச்சி மீண்டும் அழகாக இயற்கை உணவு. எந்த காய்கறியும் முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ணி சாப்பிடலாம். அதாவது என்னென்ன காய்கறி நீர் வருகிறதோ, இப்போ சீமை கத்திரிக்காய் சொன்னாங்க சவுச்சவு, அது நல்லா கட் பண்ணி செலக்ட் பண்ணி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதை நீச்சத்து ஃபுல்லாக குறைஞ்சி ஒன்றுமே அதை உப்பு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் வெறும் பச்சை காய்கறி போய் போட தேவை. அதான் உடம்போது நம்ம தேவையான கழிவு நீர்கள் தங்கும்போது தான் நீர் கட்டி கர்ப்பப்பை நீர் கட்டி எல்லாமே உருவாகிறது. அதுக்கு இந்த நீர் வெளியேறது முக்கிய காரணமே இந்த சவுச்சவு வெண்பூசணி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க நல்லா யூரின் போகும். சொரக்காய் இது நம்ம இப்போ பச்சையாக எடுத்தோம்னா உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது சவுச்சவு, புடலங்காய், கேரட்டு மீண்டும் மூன்று நல்லா பொடிசாக நறுக்கி அதுக்கு மேலே மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி சாப்பிட்டோம்னா இது விஜிடபிள் சரட்னு இங்கிலீஷ் சொல்கிறாங்க, தமிழில் காய்கறி கலவை, இது சாப்பிட்லாம் நல்லா அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பாவக்காய் பொடிசாக நறுக்கி நாட்டு சக்கரை மிளகு ஜீரகம் தேங்காய் உப்பு வறுத்த நிலக்கடலை பருப்பு பொட்டுக்கடலை தூள் எல்லாம் கலந்து சாப்பிட்டோம்னா பாவக்காய் சுவையாக இருக்கும். அதாவது பாவா கூட பச்சையாக சாப்பிட்லாம், பீன்ஸு பச்சையாக சாப்பிட்லாம், எல்லா காய்கறியும் முடிஞ்ச வரைக்கும் பச்சை சாப்பிட்லாம். பீட்ரூட் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா முடி இங்கே கருப்பாக இருக்கும், ரத்த சோகை நீங்கும் நம்மளோட பீட்ரூட். அதாவது ஒவ்வொரு காய்கறிக்கும் இன்றைக்கி என்ன ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க விட்டமின் ஏ விட்டமின் பின்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்துக்கு வர முன்னாடியே நம்மளோட காய்கறி இருக்கு. நம்ம சொல்கிறது கிடையாது, ஆங்கில வார்த்தை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் உயிரோட்டம் உள்ளது, அதாவது விட்டமின் ஆ உள்ளது, விட்டமின் அன்பு உள்ளது, விட்டமின் சா உள்ளது, சத்து உள்ளது, விட்டமின் ஊ உள்ளது, உயிர் உள்ளது. நாம் இதெல்லாம் விட்டுட்டு அதாவது சுதந்திரம் கிடைச்ச பிறகு அங்கே போன பிறகு அவங்கள பிடிச்சி நம்ம சுற்றுறோம். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, அந்த காய்கறிக்கு தெரியுமா? நாமலாம் ஒரு விபத்தை பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது எந்த ஒரு நாட்டில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம எங்கே சொல்லிட்டு இருக்காங்க, எதையுமே ஆராய்ச்சி பண்ண தேவை. முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு வழியும் நம்ம ஃபாலோ பண்ணால மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகலாம். இன்னொன்று சொன்னால் யாரும் கூட கடைபிடிக்கிறத விட்டுட்டோம், இதான் எண்ணெய் தச்சு குளிக்கிறது அதையும் விட்டுட்டோம், முடிஞ்சவருக்கு நடந்து செல்வது கால்நடையாக அதையும் தவிர்த்துட்டோம். எல்லாமே போய் வண்டியில் அதாவது மகிழ்ந்து சிற்றிருந்து எல்லா ஊருங்களில் ஓடி போய் கடைசி ஊர்ந்து ஊர்ந்து நம்ம போகிறோம். வேண்டிய எல்லாமே நடக்க முடியாமல் இடுப்பு வலி முதுகு தண்டு வலி, அதாவது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு டாக்டர், ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் டாக்டர், கைக்கோ டாக்டர், காலுக்கோ டாக்டர், கண்ணுக்கோ டாக்டர், மூக்கோ டாக்டர், பல டாக்டர் எல்லாமே நம்ம உடம்புல தான் இருக்குது. இத்தனைக்கும் ஒரே மருந்து, மகிழ்ச்சியாக இருந்தாலே நல்ல உணவு ரசித்து ருசித்து அன்போடு உண்டு மகிழ்ந்தாலே எல்லா நோயும் பண்ணும். இது சாத்தியம், நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும். முயற்சி பண்ணாமல் எதுவுமே ரிசல்ட்டு கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு விஷயமாக மாற்றி பாருங்கள். நான் பல் துளக்கல கிரீம்லேருந்து காலையிலேருந்து ஒவ்வொரு விஷயமும் மாற்றி முடிஞ்சாலும் மாற்றி பாருங்கள். இன்றையிலேருந்து ஒரு மாதம் நான் எந்த ஒரு பல் துளக்க கிரீம் பயன்படுத்த மாட்டேன்,
சாத்தியமா? சாத்தியம். இரவு தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் பல் துலக்கல தேவைப்படாது. அதே மாதிரி காலையில் எழுந்தோடனே ஒரு நல்லெண்ணெய் வாயில் விட்டு நல்லா கொப்பளிச்சு கீழே துப்பிங்கன்னா கையால் தேய்ச்சால போதும். இப்போ பல் துலக்கிற குச்சி தேவைப்படும். நம்ம வீட்டில் காலையில் சட்னிக்கு தாளிப்பாங்களே கருவேப்பிலை, அந்த குச்சி பயன்படுத்தலாம். வேப்ப மரம் கூட தேவையில்லை, ஏன்னா வேப்ப மரம் அடக்கி விடாது. இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு குச்சியாக 100 கோடி மக்கள் உடைச்சா வேப்ப மரம் இருக்காது. அதனால் கருவேப்பிலை குச்சி எதையுமே இயற்கை அழிக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ கருவேப்பிலை உருவனோட குச்சி கிடைக்கும், அந்த குச்சி பல்லெடுக்கல ஃபுல்லாக நோண்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த குச்சி நல்லா நசுக்கி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ இது உடச்சதான், கருவேப்பிலை உடச்சி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எது எது நமக்கு கழிவாக பயன்படுத்துவோம் அதை மருந்தாக பயன்படுத்துவோம். இப்போ நம்ம காய்கறி பொடிசாக கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுவோம் வீட்டில், அந்த காய்கறி எடுத்து மாலை நேரத்தில் சூப் போட்டு குடித்தோம்னா காய்கறி சூப் ரெடியாச்சு. அதான் தலையும் காலும் வெட்டி உப்பையில் போடுவோம். அந்த தலையும் காலும் வெட்டி சூப்பில் வச்சோம்னா தலை கால் சூப், காலையில் மாலையில் காய்கறி சூப் ரெடியாச்சு. அந்த சக்கையை நல்லா மண்ணுக்குள்ளே தோண்டி வச்சிட்டிங்கன்னா மண்ணுக்கு வரமாச்சு. அப்போ நம்ம குப்பை இல்லாமல் இருந்தாலே நாமளே குப்பை பண்ணிவிட்டு நாமளே டெங்குஸை பரப்பிவிட்டு இப்போ டாக்டர் இதுக்குற 1000 கோடி ஒதுக்குறாங்க, 2000 கோடி ஒதுக்குறாங்க, யாரும் கூட நம்ம வரி பண்ணலாம். நாம் பண்ணுற ஒவ்வொரு தப்பு திருப்பி நம்ம தலைமையில் நம்ம பையன்கள் தலை வருது. நீங்கள் மட்டும் இயற்கையாக ஆரோக்கியமாக காற்று வாங்கிட்டு பையங்களுக்கு ஆக்சிஜன் வாங்கி கொடுத்த நிலைமை ஆயிடுச்சு. உங்கள் அப்பா நல்லா மரத்தை வச்சுருக்கோனார், நாங்கள் கொடி மரத்தை வச்சுட்டு சிலையை வச்சுட்டு அதில் உட்காந்து கூப்பிட்டு சண்டை போட்டார். அதான் இன்றைக்கி வந்துருக்குற காலம். மரத்தை நடச்சுன்னா சில கல்லை நடுறோம், கல்லை நட்டால் அங்கே ஒரு பூஜை கூப்பிட்டு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறோம், அங்கே ஒரு கேள்வி போகிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா இத்தனை கேள்விக்கு நடக்குது. இங்கே நான் கும்பத்துலேயும் கேள்வி வரும்போது வந்து எல்லா வாரத்துலையும் கேள்வி தான் கிடக்குது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தினசரி கேரிபைகள் தான் வாங்கிட்டு போகிறாங்க. காய்கறி பஸ் விட்டு இறங்குறாங்க, கேரிபைகள் எடுத்து காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் மஞ்சள் பையே கிடையாது, ஒரு துணியை எடுத்து வீட்டில் பழைய கைலி கிழிஞ்சு போச்சா அதை பையன் அதை அடிக்க எடுத்துருவாங்க. அதான் சட்டை கிழிஞ்சு போச்சா ஒரு சின்ன பையன் அடிக்க நினைக்கிறேன். நம்ம பையன் தூக்காமல் நாமளே தப்பு பண்ணிட்டு நாமளே குறைச்சிட்டு இருக்கோம். இந்த ஊர் சரியில்லை, இந்த பூமி சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, நாம சரியாக இருக்கும். நாம் ஃபஸ்ட்டு சரியாக இருக்கணும். அதாவது குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை, நம்ம யாரையும் குற்றம் சொல்லுது. ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கம் மட்டுமே இந்த உலகை மாற்றியமைக்கும். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா உலகத்தை திருத்த நம்ம வேலை கிடையாது, யாரையும் திருத்த நம்ம வேலை கிடையாது. நாம் ஃபஸ்ட்டு திருந்துடும். அதான் இன்னைக்கு இருக்கிறவங்க நான் தான் சொல்ல முடிஞ்சிருக்கேன். நான் யாரையும் ப்ரெஷர் பண்ணது கிடையாது, இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, முடிஞ்சாலையும் நான் சாப்பிட்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன். இதுதான் வாழ்க்கை. இன்னொருத்த சொல்லிக் கொடுக்குறதோட ஒவ்வொரு மனிதனாக திருந்தி ஒவ்வொரு மனிதன், அதாவது 100 ஒருத்தர் திருந்தா போதும், இந்த 100 ஒவ்வொருவராக திருந்தும் போது மருத்துவ செலவு குறையும், கழிவுகள் போடாமல் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதுதான் சாத்தியமா? சாத்தியம். முயற்சி பண்ணுவாங்க, ஒன்னொன்னா முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா சிறு துள்ளி பெருவெல்லம், சிறுக மாற்றங்கள், நல்லா ஒரு மாற்றத்தை உண்டாகலாம். ஒவ்வொரு இன்றையிலேருந்து நீங்கள் நாளையிலேருந்து வீட்டுக்கு போய் என்ன விட போகிறீங்க? காசியில் போய் தீர்த்தத்தை விட தேவையில்லை, ஆசைகள் விட தேவையில்லை. ஃபஸ்ட்டு சோப்பை விட்டு பாருங்கள், ஃபேஸ்ட்டை விட்டு பாருங்கள். ஒரு மாதத்தில் 1000 ரூபா மிச்சமாக, அந்த 1000 ரூபா பேங்கில் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டு வச்சிங்கன்னா உங்கள் பையனுக்கு கடன் வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விஷயங்கள் சிறு மாற்றங்கள் தான், அதாவது சிறு குச்சி பல்குத்த உதவுன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன மாற்றம் மிகப்பெரிய நிகழ்வுகள் மாற்றம். ஆனால் நம்ம முயற்சி சேர்த்து கிடையாது. விட்டு போனோன்னா பெரிய சோப்போடு தேய்ச்சி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த சோப் போட்டு தேய்ச்சி குளித்தாலும் உங்கள் உடம்பு வெள்ளை ஆகாது, கருப்பு கருப்பாக இருக்கும், சிகப்பு சிகப்பாக தான் இருக்கும். அதனால் யாரையும் மாற்ற முடியாது. நம்ம அம்மா அப்பா டிசைன் போட்டு கொடுத்தது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செலவு பண்ணி செலவு பண்ணிட்டே இருந்தால் செலவு பண்ணிருக்கலாம். செலவுகள் பண்ண விளம்பரங்கள் அதிகம், விளம்பரம் அதிகாது, விளம்பரம் பண்ணுறவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க, விளம்பரம் பார்க்குறவங்க கண்ணீர் விட்டு இருக்காங்க. டிவியை வாங்கிட்டு டிவியில் போகிற விளம்பரம் பார்த்துட்டு அந்த கடையில் பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு பயன்படுத்திட்டு நோயாளி போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு அங்கே போயில கியூவில் உட்காந்துட்டு டாக்டர் கூப்பிட்டு வாங்க வாங்க உள்ளே போனோன்னா பார்த்து முடிஞ்சிச்சு. நர்ஸ் எழுதி கொடுப்பாங்க, நர்ஸோட அழகாக பார்த்துட்டு சீட்டை வாங்கிட்டு மெடிக்கல் கடைக்கு போனால் ஏடிஎம் கார்டுக்குள்ளே காலியாக வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு சம்பாதிச்ச பிள்ளை டாக்டர் செலவு பண்ணால் பிள்ளை குட்டி எப்படி காமிக்கிறது? முதல்ல நான் சரியானதான் பிள்ளை குட்டி காத்த முடியும். காரணமே நம்மளோட அறியாமை தான். அதான் வீட்டில் போய் உடனே போய் வீட்டுக்காரே சொல்ல முடியாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை நம்மளோட ஒழுங்காக இருக்கும். நாம் தேங்காய் திரும்பி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா வீட்டுக்காரி கஷ்டம் கிடையாது. அப்பா நீ இட்லி சாப்பிடுப்பா,
ஐ சாப்பிட்றேன், ரெண்டு இட்லி எனக்கு கொடுப்போம். அப்போ பத்து இட்லி வளர்த்துனா அஞ்சு இட்லி வாங்கி, அஞ்சு இட்லி செலவு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ரூபா பதினஞ்சு. அதான் இட்லி சடவுன்னு சொல்லுவேன், இட்லி சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு, இந்த ஏக்கி ஒன்று சாப்பிடுங்க, அப்புறம் இட்லி சாப்பிட்றேன். சாத்தியம்மா சாத்தியம், கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பாருங்க. அதாவது இந்த கேட்டு இருக்கிற கேட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வீரமாக பேசுவீங்க, நான் அது செய்வேன் இது செய்வேன். கேட்டை தாண்டி போச்சுன்னா பழையபடி குறைஞ்சி மேலே ஏறிப்பாங்க. இது நான் கிட்ட 12 வருஷமாக நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கேன், மீட்டிங்கில் கேட்டுக்குள்ளே மில்ட்ரி மாதிரி பேசுவாங்க. நான் நாலு பேர் மாறிக்கு மாற முடியாது. என்னோட பயிற்சி எடுத்தாங்க 35 பேர், அவங்க ஃபஸ்ட்டு பயிற்சி எடுத்தேன். நான் பயிற்சி எடுத்து புத்தாண்டு அன்னைக்கு வெளிவந்ததுலேருந்து அன்னையிலேருந்து காலையில் தகவல் பண்ணிச்சாங்க, அன்னையிலேருந்து சோப் பண்ணல, எதுவுமே எது சொன்னாலும் அன்னையிலேருந்து விட்டுட்டு வந்தேன். அது ஃபாலோ பண்ண பிறகு தான் எனக்கு இருந்த சில விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றம் உண்டாது. சாத்தியம்மா சாத்தியம் தான், அன்னை தான் இட்லி சுடுவாங்க, அன்னை தான் ஏதாவது சாம்பார் செய்வாங்க, எனக்கு எது பிடிக்குது அன்னை தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அது பல்ல கடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறது, இளநீ சாப்பிட்றது, மத்தியானம் மட்டும் சமைத்த ஒன்று சாப்பிட்றது, இரவு தேங்காய் பழம் பழம் சாப்பிட்றது. அப்போ என்ன ஆச்சுன்னா உடம்புல இருந்த சளிகள் வெளியேறி கழிவுகள் ஏறி 74 கிலோ இருந்த வெயிட்டு 2-3 மாதத்தில் 54 கிலோ வந்துச்சு. யோகாவே பண்ண முடியாது இருந்தது, ஒரு வாரத்துக்குள்ளே யோகா நல்லா முன்னு பின்னு விளைய ஆரம்பிச்சிச்சு. நம்ம சொல்கிற பேச்சு கேட்குது உடம்பு, நம்ம பேச்சு அங்கே உடம்பே கேட்கும் போது நம்ம பேச்சு யார் கேட்பா? யாருமே கேட்க மாட்டோம். மாற்றங்கள் நம்ம மட்டும் நிகழலாம், வெளியிலேருந்து எடுத்துக்கலாம், செஞ்சு பாருங்க. அதாவது வெளியில் போன பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் போய் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு நம்ம காஃபியை விடலாம், பால் சீனி தவிர்க்கலாம், சோப்பு ப்ரஷ் இதெல்லாம் தவிர்க்கலாம். ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் பழுத்துளைக்கு பூமியில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நான் வேப்பங்குச்சி போட்டாலும் கருவேப்பிலை குச்சி போட்டாலும் எந்த குச்சி போட்டாலும் மக்கி உரமாகும். ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷு உரமாக உரமாகாது, அப்படியே பூமிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பூமி கெடுதல் பண்ணும், நாமளையும் கெடுத்துக்கிறோம் இந்த பூமியையும் கெடுக்கிறோம். நம்மளோடைய சின்ன மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது வேப்பம் வச்சு பழுத்து வச்சா நட்டு வச்சா வேப்பம் மரம் வரும், பழுத்துளக்கில் பேசி நட்டு வச்சா ப்ரஷ் வளருமா? இப்போ நம்ம தெரிஞ்சா செய்யணும் தப்பு. காலையில் நல்லா கோடி தேய்க்கிறது ப்ரஷ், ரெண்டு பக்கம் எச்சு விழுகிற மாதிரி, அது ரோட்டில் நடந்துட்டு வாக்கிங் பண்ணுறோமா? எதையுமே பண்ண தேவை, சோம்பேறியாக வளர்ந்து இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை முடியும். கஷ்டப்படாமல் வாழணும், கஷ்டப்பட்டு வாங்கணும். காலைல எழுந்து இட்லி கொண்டா வச்சு அதில் இட்லி ஊற்றி அது சட்னி ஆட்டி, கரண்ட் இல்லைன்னா சண்டை வாங்குறதோட தேங்காய் தூணும் வாழைப்பழம் சாப்பிட்டோம், ரெண்டு முந்திரி பருப்பு வரைஞ்சி சாப்பிட்டோம், காலையை உடம்பு முடிஞ்சிச்சு. 11 மணி பசிக்கு தான் சுக்குமலை டீ பண்ணிக்கலாம். மத்தியானம் ஃபுல் மில்ஸ் எடுத்துங்க, நல்லா காய்கறி கீரை ஃபுல் மில்ஸ் எடுத்துங்க. இரவு அதே மாதிரி சாப்பிட்டுப்பாரு, அதுக்கு மேலே ஆசை வந்துச்சா 3 இட்லி 4 அந்த மாதிரி அளவு ஒன்றுலாம் குறைச்சிட்டு வாங்க. ஒரே நாளில் சன்னியாசி ஆக தேவை, சிறுக மாற்றம் பெருக நன்மை. நம்மளோட இயற்கையும் நம்ம நேசிச்ச மாற்றம், அதாவது வார்த்தையால் இயற்கை நேசிக்கையோட செயல்படுத்தணும். செயல் வீரர்கள் இன்றைய தேவைகள், அதாவது பேசுவது என்பது எளிமை, செயல்படுத்துவது கஷ்டம். நீங்கள் எங்கே வந்தாலும் சரி, நல்ல விஷயத்துக்கு கணவன் மனைவியாக தான் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் தனியாக மனைவி தனியாக வந்து வேஸ்ட்டு, என்னை வீட்டில் போய் நீங்கள் புரிய வைக்கிறது உனக்கு ஒரு வேலை இல்லை, ஏன் போக வேண்டியது இங்கே வந்து நோய் நோயினி அது மாற்றி இதுமாதிரி சொல்லணும். 2 நாள் கழிச்சு மீண்டும் சிக்கனை வாங்கி சாப்பிட வேண்டும், இது ஒரு வேலை இருந்தால அதனால் அந்த மாதிரி சேர்க்கணும். இப்போ கோயிலுக்கு போகிறோம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், பழகிக்கலாம், வாங்கலாம் பழகலாம், ரஜினி படத்தில் சொல்ல மாதிரி வாங்க பழகலாம்னு நல்ல விஷயத்துக்கு பழகலாம். நீங்கள் தனியாக வந்து பழகிறது என்ன இருக்குது? அப்போ என்னென்னா வீட்டுக்காரி போர் அடிக்கணும்னு அர்த்தம், சரி வீட்டுக்கு புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஃபேஷம் பார்க்கணும், 3 நாள் பார்க்க முடியும், 4 வீட்டுக்கு போய் தான் ஆகணும், மீண்டும் அந்த வீட்டுக்காரி முகத்தை பார்த்து தான் ஆகணும். இப்போ வீட்டுக்காரி அருமை எப்போ தெரியும்னா, நீங்கள் ஒரு வாரம் இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா இப்போ வீட்டுக்காரி உணவு உங்களுக்கு அமிர்தமாக இருக்கு, பரவாயில்லையே உணவு இவ்வளோ அருமையாக இருக்குது. 3 நாளாக இந்த தேங்காய் பழம் சாப்பிட்டு நாக்கு செத்து கிடக்குது, சூடு சோடு எல்லாமே இருக்குது, கொஞ்சம் ரசம் வச்சு பரவாயில்ல. இப்போ எவ்வளோ அழகாக ரசம் வச்சுருக்காங்க, இதே வச்ச ரசம் தான் பிடிக்காது. இந்த ஒரு வாரம் இயற்கை உணவு சாப்பிட்டிங்கன்னா சமயத்தோடு ரொம்ப அமிர்தமாக இருக்கு. ஏன்னா ஒன்றோட அருமை ஒன்று புரியும் போது இருக்கும்போது அதோட அருமை எதுவுமே யாருக்குமே தெரியாது, அது இல்லாத போது அந்த அருமை தெரியும். அதாவது சாப்பாடு வேஸ்ட் பண்ணும்போது தெரியாது, பசியோடு துடிக்கும் போது பரவாயில்ல, ஒரு சாப்பாடு கூட ஒரு வீட்டில் ஒரு கூட வாங்கி வைக்கல, எல்லாமே கூட்டு கூட்டி போயிட்டாங்க, அந்த சாப்பாடு என்ன பண்ண தெரியாமல் அலையலாம். ஹோட்டலில் போனாலும் அங்கே குளிச்சு போன தோசை ஊற்றுறாரு, அவர் கையே கழுவ மாட்டாங்க, அவ்வளோ குளிச்சாலும் தெரியல, அந்த அளவு டவுட் இருக்கு. சரி பசிக்கு வரையில சாப்பிடணும், அப்போ தான் சாப்பாடு அருமை தெரியும்.
நம்ம ஒவ்வொரு உணவா சேமிக்கும் போது, அதாவது நம்ம நிறைய சாப்பிடறதோட கம்மியா சாப்பிடும் போது மிகப்பெரிய சேமிப்பு நடக்கும். நிலத்துல நிறைய நெல் விளைக்க தேவையில்லை, அது போல சிறுதானியம் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். சாமை, வரகு, விரவாளி, திணை இதெல்லாம் உணவா பயன்படுத்திக்கலாம். காலை கஞ்சி, மத்தியான அறுசுவை உணவு, இரவு பழங்கள், இது ஒரு முறை இருக்கு. இப்படியும் பயன்படுத்திக்கலாம். நான் காலை சிறுதானியம் கஞ்சி வச்சு நல்லா காய்கறி போட்டு நல்லா மிளகு சீரகம் போட்டு கொஞ்சம் வாசனைக்கு மட்டன் மசாலா போட்டோம்னா நல்லா கும்மணம் கஞ்சி. சைட்டிஸ் ஒரு துவையல், ஒரு நாள் கொள்ளு துவையல், ஒரு நாள் கருவேப்பிலை துவையல், ஒரு நாள் மல்லி துவையல், ஒரு நாள் நார்த்தங்காய் முருகாய், ஒரு நாள் பரண்ட துவையல், ஒவ்வொரு துவையலாம். அதான் இதுமே நம்மளும் செய்யலாம். இப்போ செய்ய முடிஞ்ச யாரும் செய்ய கொடுக்க மாட்டாங்க. நம்மளே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தேங்காய் உருவணும் போட்டு மிக்சியில் அடிக்கணும். தாளிக்க தேவையில்லை. நான் முடிங்க தாளிக்காமல் சட்னி சாப்பிட்ட பழகிக்கணும். யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மனைவி நம்மளால் அதிக பாசம் பரா வீட்டுக்காரன் நல்லா திருந்துடா பிள்ளை. நம்ம எந்த வேலையும் சொல்கிறது கிடையாது. பாட்டு ஃப்ரீயாக இருக்கு. நம்ம பணம் பேக்கப் போட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதை விட்டு நீங்கள் போய் காலையில் தோசை சுடு, இட்லி சுடு, சட்னி போடு, சாம்பார் வை, காலங்காத்தால் நோய் நோயினு பண்ணிருக்காரு. இவர் ஒரு காலம் இல்லாமல் அப்போ நம்ம இணைந்து வளர்ந்த அச்சியான நல்லா ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு இயற்கை உணவு செய்யும்போது கஷ்டம் இல்லாமல் செஞ்சாங்க. அவங்களுக்கு கண்ணீர் தேவையில்லை. அதாவது வெங்காயம் இருக்கிறவள இயற்கை உணவில் வெங்காயமே கிடையாது. இப்போ கண்ணீர் செஞ்சவளை கிடையாது. இப்போ கண்ணீர் இல்லைன்னா அவங்க அழகாக இருப்பாங்க, அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பாத்திரம் தேய்க்கிறவளை மிச்சம், பாத்திரம் தேய்க்கிறவள போகிற சோப்பு, அந்த சோப்பு மண்ணில் போய் அங்கே இருக்கிற மண்புழு சாகுது, அதுவும் மிச்சம். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பாடு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் முறையை நம்ம மாற்றி வைக்கணும். வாஷிங் பவுடர் தேவையில்லை, வாஷிங் சோப்பு தேவையில்லை, வாஷிங் மிஷின் தேவையில்லை, நம்மளோட ஃப்ரிட்ஜு தேவையில்லை, ஏசி தேவையில்லை. இயற்கை முறையில் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி பார்க்கணும். இப்பப்போ வாய்ப்பு இருக்கா ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு விசிறியால் வீசி பார்க்கலாம். நம்ம வீச முடியலையா, வீட்டுக்காரி வீசி பார்க்கலாம். அழகாக வீசினா மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்க. அப்போ நாம தூங்கும்போது நம்ம நமக்கு அவங்க வீசி விடுவோம். அப்போ ஃபேன் கரண்ட் மிச்சம், அதோட பேரிங் தேய்மானம் இருக்கும், அதோட காயில் தேய்மானம் இருக்கும். நம்ம கரண்ட் செலவு மிச்சம், இவி பில்லு போய் இவி கட்டுறது மிச்சம். எங்கள் வீட்டில் நான் இவி பில்லு கட்டுறது கிடையாது. இந்த கரண்ட்டே வராது. அவங்க 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது கூட நான் செயல்படுத்த கிடையாது. ஏன்னா டிவியை போடுறது கிடையாது. ஏன்னா டிவி போட்டாலும் டிவி தெளிவாக தெரியல, அதனால் டிவி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ செல்ஃபோன் வாங்கின பிறகு நெட்டு வாங்கின பிறகு நைட்டு பண்ண பிறகு கண்டு கஷ்டப்பட்டு கண்டு முடிச்சு யூடியூப் வாட்ஸ்அப் இதை பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அப்போ நெட் கார்டு முடிஞ்சுன்னா அது ஒரு 10 நாள் ஃப்ரீயாக கிடக்கும். எப்பப்போ நம்ம செலவாக குறைக்கணும் அப்போ மகிழ்ச்சி கிடைக்கும். காசு கொடுத்து 12,000 செல்ஃபோன் வாங்கிட்டு 350 கார்டு போட்டுட்டு அது வீடியோ வீடியோ நெட்டு நோண்டிட்டு கண்ணு வலி தலைவலி வந்து டாக்டர் கிட்ட போகிறதோட செலவில்லாம் வாழணும். எளிமையாக வாழ்வது எப்படி, சிக்கனமாக வாழ்வது எப்படி, சோம்பேறியாக வாழ்வது எப்படி, கஷ்டப்படாமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படாமல் அவங்க நான் முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் தியானங்கள் பண்ண முடியும், இறைவனை நேசிக்க முடியும், பக்கத்தில் நடக்க தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே தெரியாமல் பொழுதுதனைக்கு வீட்டுக்குள்ளேயே சமையல் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது, போகிறது, வர்றது, அதோட இந்த மாதிரி குறைச்சது. அதே மாதிரி சமையல் வீட்டில் செய்யும்போது கூட சமைக்கிறது, நம்மளே பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் கற்றுக்கலாம். எதுக்கு பாத்திரம் தேய்க்கிற ஈஸினா, எண்ணெய் நெய் இல்லாத உணவை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற செலவு மிச்சம். ஏன்னா எண்ணெய் நெய் ஒட்டினா தான் நிறைய வாஷிங் பவுடர் பண்ணலாம். எண்ணெய் நெய் இல்லாத உணவு வாஷிங் பவுடர் படத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கிளம்பினால நல்லா கவுத்தி வச்சால கழுவிஞ்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இதெல்லாம் சாத்தியமானு நினைக்கலாம். சாத்தியம் தொடர்ந்து நானே பேசியிருந்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களை தெரிஞ்ச சொல்லுங்கள், சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். உங்களும் அது போர் அடிக்காமல் இருக்கணும். ஆ நான் எதுவுமே வறுக்க தேவையில்லை. தேவையில்லாமல் சட்டியை தொடக்கூடாது. சட்டியை தொடாம சமைக்கிறத விட நாம சமைச்சு விட்டுக்காரன் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்பவுமே அதான் நினைக்கிறேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நீ சாப்பிட்டு நீ தொடங்கி வச்சா மகிழ்ச்சியாக நினைப்பேன் சாப்பிடுவேன். டெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் நமக்கு எப்பவுமே கணவனுக்கு கணவனுக்கு சரிங்களா. ஏதாவது சிறுதானியத்தில் பவன் மாறி வருது, அது தண்ணி தெளித்து நாட்டு சக்கரையோ ஏலக்காவோ போட்டிங்கன்னா சிறுதானிய அவன் ரெடியாச்சு.
அதாவது என்ன பண்றது, சத்து இல்லாமல் சிவன் இருக்குல்ல. அதனாலமா எதையுமே ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. சிறுதானியம் முடிஞ்ச வரைக்கும் சிறுதானியம் நல்லா கழுவி, அதுவும் புழுங்கல் அரிசி வேணும். அது வரகோ சாமையோ குதிரைவாளியோ புழுங்கல் அரிசியா நல்லா இருக்கும். பச்சை அரிசியோட புழுங்கல் அரிசி பெஸ்ட். அதான் கொஞ்சம் தோலோட இருக்கும், அது நின்று பொறுமையா வேகும். சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் சட்டம் நல்லா இருக்கும். பொங்கலோ கஞ்சியோ பிரியாணியோ எது வேணும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் சமைக்க கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல நின்று பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டு. நாங்கள் கல்யாண வீட்டிலேயே சிறுதானியத்தை 750 பேர் காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்தோம். நான் காளானை பார்க்காம காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு சில வீட்டில் கல்யாண வீட்டில் நாங்கள் வெண்பொங்கல், சிறுதானிய வெண்பொங்கல், பச்சையா வெண்டைக்காய் கொடுப்போம், பச்சையா வாழைக்காய் கொடுப்போம். எல்லாமே சாத்தியம். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் இந்த மக்களை புரிய வைக்கிறதுக்கு. கல்யாண வீட்டில் அது போய் மக்களுக்கு என்ன சொல்லணும், சாப்பிடுங்க இது நன்மை என்னன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பந்தியில் முக்கால் சாப்பிட்டு கீழே போடுவாங்க, அது அப்புறம் நல்லா சாப்பிட்டப்பட ரெண்டாவது பந்தி சாப்பிடுவாங்க. நமக்கு சாத்தியம் தான். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சரி சிறுக மாற்றம் பண்ணணும், அரிசி உணவை குறைச்சிக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடந்தாலும் சரி என்ன பண்ணுவோம், இப்படியும் பொங்கல் வைப்பாங்க, இட்லி வைப்பாங்க, கேசரி வைப்பாங்க. பொங்கல் சிறுதானியம் பண்ணிக்கலாம், கேசரி சிறுதானியம் பண்ணிக்கலாம், இட்லி கருப்பரிசில சேப்பரிசில பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை சம்பா இட்லி சாப்பிட்டோம்னா மாப்பிள்ளை மறக்கலாம். மாப்பிள்ளை மாறுந்தது தானே நம்ம ஆரோக்கியம் இருக்கும். அதாவது இளமையா இருக்கிறதா நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதாவது இரும்பு சத்து கூடுதலா உள்ளது இல்ல. அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆர்கானிக் தான், அதனால கெமிக்கல் போற வாய்ப்பு கம்மி. அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நீண்ட நாள் பயிர்கள் தான் உங்களுக்கு. காய்கறி கெமிக்கல் தான், வேக வச்சா அதோட அதிக வீரியம். அதாவது ரொம்ப நம்ம ரிசர்ச் பண்ணலாம் கஷ்டம். அதாவது ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இருக்கிற முடி உதிர்ந்து போயிடும். தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ணுறது. சாப்பிட்டு பாருங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். எப்பவுமே நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் கிடையாது. ரெண்டாவது உண்மை உடம்புக்கு இந்த உடம்புல கெடுதல் நடக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட விஷமா சாப்பிட்டு நல்ல விஷம் உடம்புல பரவி போச்சு. எந்த விஷமும் நம்ம பண்ணாது சரிங்களா. நம்ம யாரையும் நம்ம கொல்ல முடியாது. அணுகுண்டு போட்டாலும் நம்ம சாக மாட்டோம். அதனால தெரிஞ்சுங்க, நம்மளோட மரபுப்படி நம்ம இன்னும் நம்ம எதிர்ப்பு நிறைய தான் இருக்கோம். நம்மளோட தமிழர்கள் மிகவும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. நடு நடுல துரித உணவு அதான் நீங்க நம்ம கெடுக்குது. துரித உணவு துரிதமா நம்ம மாற்று வண்டியில ஏறி போற மாதிரி. அதனால முடிஞ்ச துரித உணவை தவிர்க்கலாம். முடிந்தவர்க்கும் இல்லத்தில் சமைப்பது நல்லது. இல்லத்தில் இனியாவால் அவரால் சமைச்சா மகிழ்ச்சியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதாவது நம்மளோட உணவகத்தில் செல்வதோட வீட்டிலும் செஞ்சு சாப்பிடலாம். சாத்தியமா சாத்தியம் இல்லைன்னா பட்டி கிடக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நான் ஊர்லேருந்து கிளம்பி காலைல 6 மணிக்கு நீங்கள் மார்கழி ஒன்று வெண்பொங்கல் சாப்பிட்டு கிளம்பி வந்தேன். இது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடுங்க, 3 வாழைப்பழம் எடுத்து வந்தேன், அது கூட மிச்சமாகிச்சு. நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் போல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு. இதுக்கு நான் யார்ட்டையும் பேசுறது கிடையாது, 8 மணி நேரம் யார்ட்டையும் பேசலை. இப்போ எனர்ஜி வேஸ்ட் ஆகல, கண்ணில் மட்டும் பார்க்குற இயற்கை காட்சி தான். மகிழ்ச்சி இருக்கு, நமக்குள்ள மகிழ்ச்சி இருந்துட்டோம்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. நடக்கிறது கிடையாது, செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், இன்னும் கிடையாது. அப்போ செலவு மிச்சமாச்சு. வெளில மத்தியானம் சாப்பிட்டா ஒரு 50 ரூபா செலவாயிருக்கும். 50 ரூபா மிச்சமாச்சு. ஒரு கூல்டு தேங்க குடிச்சா அது ஒரு 25 ரூபா, 75 ரூபா மிச்சமாச்சு. இப்போ 100 ரூபா மிச்சமாயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி தான் மிச்சப்படுத்தலாம். நான் ரொம்ப பசி தாங்க முடியும் போது சாப்பிட்டுக்கலாம், நம்மளால் தாங்க முடியும் போது தாங்கி பார்க்கலாம். இந்த உடம்பு இதையும் தாங்கும். அந்த அளவுக்கு மனப்பக்கம் நமக்கு தேவை. அது மாதிரி உடம்புல வர்ற ஒவ்வொரு சிறு சிறு நோய் இருந்தாலும் சரி, வயிற்று வலி, கால் வலி, கை வலி, எந்த வலி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட காலை கடன் கழிச்சிருக்கோம்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா முக்காசி முக்காது வரும், சில பேருக்கு வராது, சவுண்டோடு வருது, சவுண்டெல்லாம் வருது. ஏன்னா காரணம் நம்ம இரவு சாப்பிட்ட உணவு ஒரு காரணம். மூன்றாவது வந்து நம்மளோட மனம் அதிகமாக துன்பப்படும் போது மலச்சிக்கல் 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 பலச்சிக்கல் மீண்டும் மலச்சிக்கலை உண்டாக்கி மலச்சிக்கல் மலச்சிக்கலை உண்டாகும். எல்லாருக்குமே மலச்சிக்கல் இருக்க தான் செய்யுது. என்ன காரணம், நம்ம சாப்பிட்ட அதிகப்படியான மாவுச்சத்து உணவு. 3 வேளை சோறு சோறாக சாப்பிட்றோம். காலையில் சோறு, மத்தியானம் சோறு, இரவு சோறு.
இன்ன காலையில் சோறு இட்லியாக இருக்குது, மத்தியானம் சோறாக இருக்குது, ஏவும் தோசையாக இருக்குது, எல்லாமே அரிசி தான். நம்ம அரிசி இல்லாத உணவை பார்த்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அரிசி உணவை தவிர்க்கணும். பழ உணவு, காய்கறி உணவு, சூப்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிக்கணும். இதெல்லாம் சாத்தியமா இன்னும் கேள்வி உங்களை உள்ளுக்குள்ள இடலாம். இவர் பாட்டு மேடையில் உட்காந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, இவருக்கு என்ன வேலை சொல்லிட்டு போயிடுவார். நம்ம வீட்டில் போய் தான் கஷ்டம் இருக்கு, கஷ்டமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், முயற்சி முயற்சி உடையாது, எழுச்சி அடையாது. ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெருசாக நன்மை தரும். நம்ம அது எப்படி செய்யறதுன்னு முதல்ல வீட்டில் போய் ஃபஸ்ட்டு வீட்டில் போகிறோம். நாளையிலேருந்து பேஸ்ட்டு பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு ஒரு வைராக்கியம், ஒரு கங்கணம் கட்டிக்கணும். சார் நாலு பேஸ்ட்டு வாங்கக்கூடாது, செஞ்சு பார்க்கலாமா, செய்து பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரு முயற்சி ஒரு ஒரு வெற்றி.